ஆக்சுவலி உதயநிதி பேசின ஒரு வீடியோ பரவலாக இருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. மோடி வந்து விமானம் இல்லாமல் கூட போவார், அதான் இல்லாமல் போக மாட்டாரான்னு பஞ்சு பேசியிருந்தார். இப்போ 40,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இது கிரிட்டிசிசம் வரதான் செய்யுமா? நாண்டுகிட்டு சாவலாம் இந்த பொழப்புக்கு, இதுதான் கிரிட்டிசிசம். விமானம் இல்லாமல் போவார், அடானி இல்லாமல் போக மாட்டேன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நான் அடானிக்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துனா வேணான்னு சொல்லுங்க. இது ஒரு இணக்கமான உறவு, நடுவணரசோட ஒரு மாநிலம் இணக்கமான உறவில் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த உறவில் தானே எடப்பாடி இருந்தார். என்ன சொன்னீங்க? அவங்க கூட்டணியில் இருந்தாங்கண்ணே. இருக்கட்டும், அது பரவாயில்ல. இது கள்ள கூட்டணி. பாரதி மொழியார் பையன், அவன் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மன வளர்ச்சி குன்றிய குரங்குன்றான் அவனை. அப்படி ஒரு உருவ கேள்வி ரீதியாக பேசலாம். செய்வேன் அப்படின் தான். இப்போ நம்மளை விட குரங்குக்கு அறிவு குறையும். குரங்கே மன வளர்ச்சி குன்றிய குரங்காக இருந்தா குரங்குக்கு அறிவு கூட இருக்காது. இல்லை, அவங்க சொல்கிறது என்னன்னா, நீங்கள் போய் கேஸ் கொடுங்க, கைது பண்ணிட்டோம். எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிக்காருக்கு தெரியுமா சிட்டி போலீஸில்? பெண்கள் ஆபாசமாக பேசுனதுக்கு பாரதி மொழியார் பையன் பேர்லேயே கம்ப்ளைண்ட் இருக்குது தெரியுமா? அப்புறம் திமுக காரணம் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. அது தெரிஞ்சது தானே. யூடியூப் ரூட்டஸ் நிறுவனம் சிவபெருமானை பற்றி என்ன பேசுனா ஞாபகம் இருக்கா? அரெஸ்ட் பண்ணாங்களா இவன் இடத்து சரியா? எப்போதும் இவர்களை போன்றவர்களின் சிந்தனைகள் கால்களுக்கு நடுவிலேயே இருக்கிறது, கவனித்தீர்களா? உலக முதலீட்டாளர்கள் மாநாடு 1 trillion தான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு அமைச்சர் டிஆர்பி ராஜா, அந்த பிறகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்களுடைய உரைகளெல்லாம் கேட்டிருப்பீங்க. 22 துபாய் போனீங்களே, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் வந்துச்சு? நக்கு செத்தா பையல மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் நக்கு என்று சொல்லி நகர வேண்டும். இப்போ எதுக்கு என்னமோ 600,000 கோடி வந்திருக்குது அதுன்னு துடி. 6,50,000 கோடி வந்திருக்குது வந்திருக்கு. அதில் அதானி கிட்ட இருந்து மட்டும் 42,000 கோடிக்கு அதிகமான முதலீடு. இப்போது அடானிக்கு எதிராக நீங்கள் எப்படி முழங்குவீர்கள்? அந்த பக்கம் அடானிக்கு எதிர்ப்பு தெரிவித்து விட்டு இந்த பக்கம் அடானிக்கு ரத்தன கம்பளம் விரித்து வரவேற்பது என்பது இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? எச்ச. அதானி கொள்ளைக்காரன் என்றால், அதானி குற்றவாளி என்றால், அதானி அக்கவுண்டிங் ஃப்ராட் என்றால், அதானி ஸ்டாக் மெனிபுலேஷன் தவறாக பயன்படுத்தினார் என்றால், அதானி அந்த இடத்துக்கு கொண்டு வந்த நான் குற்றம் காட்டுகிறேன். மோடி என்ன பண்ற? நீங்களும் பிஜேபியும் கள்ள உறவில் இருக்கிறீர்கள் என்பதை உறுதி செய்கிறதா இல்லையா? அரசியல் வேறு, தொழில் வேறு அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கறாங்க. டேய், இதெல்லாம் ஒரு காரணம். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாருங்க. உதயநிதி பேசின ஒரு வீடியோ பரவலாக இருக்கு, நீங்க பாத்துருப்பீங்க. மோடி வந்து விமானம் இல்லாம கூட போவாரு, அதான் இல்லாம போக மாட்டாரு பேசியிருந்தாரு. இப்போ 40,000 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மன்னாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவுக்கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திரு மோடி அவர்கள் தொடர்ந்து வெளிநாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டே இருப்பார். அப்பொழுது சொல்லுவேன், நீங்க வந்து விமானத்துல போறீங்க, விமானி இல்லாம கூட போவீங்க, ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்கன்னு. அடங்கப்பா அடங்கப்பா, இல்ல இங்க சந்திரன் ஒரு மானஸ் இருந்தா அவன் எங்கேன்னு தேடுற. பேசியிருந்தாரு. இப்போ 40,000 கோடிக்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கியிருக்காங்க. இது கிரிட்டிசிசம் வரதான் செய்யுமா? நாண்டுகிட்டு சாகலாம் இந்த பொழப்புக்கு. நாண்டுகிட்டு சாகலாம், தூக்கல தொங்கலாம். அது ஒரு வெற்றின்னு பேசுறதுக்கு விஷம் குடிச்சு சாகலாம், இல்ல தூக்கல தொங்கலாம். இதுதான் கிரிட்டிசிசம். பிரியா, விமானி இல்லாம போவாரு, அடானி இல்லாம போக மாட்டாரு. நீ பேசின பேச்சுக்கு, நீ எல்லாத்தையும் ஏசின ஏச்சுக்கு உன் வாயை கிழிக்கிறதுக்கு எல்லாரும் வருவாங்க, நானும் வருவேன். ஸோ இப்போ இவ்வளோ தூரம் நான் அடானிக்கிட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துனா வேணான்னு சொல்லுங்க. இவர் ஒருத்தர் தான் மோன பிள்ளையா இருக்காரு, அப்ப எதுக்கு நீ அடானி பத்தி பேசுறீங்க? விமானி இல்லாம கூட போவீங்க, ஆனா அதானி இல்லாம போக மாட்டீங்கன்னு. கேலோ இந்தியாவுக்கு அழைப்பு. ஆமா, அடானியின் முதலீடு, பியூஷ் கோயலின் பங்கேற்பு, அண்ணாமலையின் பாராட்டு. இது ஒரு இணக்கமான உறவு, நடுவணரசோட ஒரு மாநில அரசு இணக்கமான உறவுல இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த உறவுல தானே எடப்பாடி இருந்தாரு. இப்ப என்ன பண்றீங்க? என் கிட்ட 3 trip வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. என்ன சொன்னீங்க? அவங்க கூட்டணியில இருந்தாங்கண்ணே. இருக்கட்டும், அது பரவாயில்ல. இது கள்ள கூட்டணி, அது பரவாயில்ல. அவங்க வெளிப்படையா கூட்டணின்னு சொன்னாங்க. யோ, நீ கூட்டணியில போயான்ட்டாங்க. நீங்க வச்சிருக்கிறது ரகசிய உறவு, இது இன்னும் மோசம்.
ஏண்டா அன்னி என்ன சொன்ன, நான் உதவாக்கறேன் இவனை காலை கழுவி குடினிய, இப்ப நான் உதவி செஞ்சா என் காலை கழுவி நீ குடிப்பியாடா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கடா. இந்த பக்கம் பாசிச பாஜக எதிர்ப்பு, அந்த பக்கம் கேலோ இந்தியாவுக்கு ஆவோஜி. நாங்க உங்ககிட்ட சொல்ல போற ஒரே வார்த்தை ஹிந்தி தெரியாது போடா. இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும், நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும். இந்த பக்கம் அடானிக்கு எதிர்ப்பு, இந்த அடானி வந்து 45,000 crore இன்வெஸ்ட் பண்ணிட்டு, இதுக்கு பேரு தானே கள்ள கூட்டணி. பாஸ் அப்ப நம்ம காட்டியும் குடுக்குறோம் கூட்டியும் குடுக்குறோம். தமிழகத்தில் ஜியோ நிறுவனம் 35,000 crore முதலீடு செய்துள்ளது. Honorable Chief Minister of Tamil Nadu, Shri MK Stalin, ladies and gentlemen, வணக்கம். அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. சொல்லுங்க, ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட் போட வேண்டியது, அப்புறம் கேலோ இந்தியாவுக்கு போய் கூப்பிட வேண்டியது, அப்போ தான் லூஸ் மாதிரி தெரியுது இல்லை. அந்த டிஷர்ட்டை போட்டு போக வேண்டியது என்ன ஜிஎப்பாக? என்னிடம் வராதீர்கள் தம்பிகளே, சரி சரி சரி, வகுந்து விடுவேன், சரிங்க சரி, எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன், கோபப்படாதீங்க, செல்லுங்கள் தோழர்களே. பேட்டா எக்கியாகே அப்படின்னு கேப்பாரு மோடி. ஹிந்தி தெரியாது போடா சொல்லிருக்கலாமே. ஏண்டா தயங்குற, தைரியமா சொல்றா, சொல்லு, நீ தான் தைரியமா நாளைக்கு சொல்லு சொல்றா. அரசை விமர்சிக்க கூடியவங்க அல்லது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல, இப்ப ரீசெண்டா நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஒரு தம்பி காளி அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா, முதலமைச்சரை ரொம்ப அவதூறா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல போய் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாரு, அதனால அவர் இப்ப கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. இதை ஆனால் ஆதரிக்கக்கூடிய சில ஊடகங்கள் இருக்கிறவங்க கட்சிக்காரங்களே வந்து, நீங்கள் பேசாத பேச்சுங்களா, டிஆர்பி ராஜா வச்சு நீங்கள் ஆபாச ஐடிவிங் நடத்துறீங்க அப்படிங்கிறாங்க. அந்த டிஆர்பி ராஜா ஃபாலோ பண்ணியிருக்கிற ஒரு பக்கத்தினுடைய அந்த முழு வடிவத்தையும் இப்போ போடுறோம் பாரு. டிஆர்பி ராஜாண்ணா என்னண்ணா இது, என்ன இவ்வளோ அசிங்கமாக இருக்கு, இதெல்லாம் போய் ஃபாலோ பண்ணி வச்சிருக்கீங்க என்னது? லேடிஸ் மேட்டரா, பொம்பளை சோக்கு கேக்குதாடா, பொம்பளை சோக்கு, பொம்பளை சோக்கு ஏண்டா ஏண்டா மானம் கெட்ட பல. ஒரு ஐடி விங்க கையில வச்சிருக்க கூடிய தலைமை பொறுப்பாளர் ஆபாச லிங்க வந்து நீங்க இப்ப ஃபாலோ பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ இருக்க ஐடி விங்க எப்படி இருப்பான்? இவ்வளவு காஜியா இருக்க. இணைய வெளியில் பெண்களை மிக மிக ஆபாசமாக பேசும் எழுதும் நபர்கள் திமுகவில் நிர்வாகிகளாக இருக்கிறார்கள். நிர்வாகிகளா இருக்காங்க? நிர்வாகிகள் இருக்காங்க நிறைய பேர். பாரதி மொழியார் பையன், அவன் பேசுறதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? மன வளர்ச்சி குன்றிய குரங்குன்ற அவனை. Send it for soon, it looks dangerous. அப்படி ஒரு உருவ கேலி ரீதியா பேசுறாங்க. செய்வேன் அப்படிதான், உருவத்துக்காக சொல்லல, அறிவு திறனுக்காக சொல்ற கேரக்டர் வச்சு சொல்றீங்க. மூளை இப்போ நம்மளை விட குரங்குக்கு அறிவு குறைவு. குரங்கே மன வளர்ச்சி குன்றிய குரங்கா இருந்தா குரங்குக்கு அறிவு கூட இருக்காது. மூளை கோளாறு உள்ளவ லூசு பாயா, லூசு பாயலா. நான் ஒரு பைத்தியக்கார, என்ன சுத்தி ஏகப்பட்ட பைத்தியக்கார இல்லையா? அதான் பாரதி மொழியாரோட மகன். பேசுறதுலாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? இந்த கூட்டத்தை டிஆர்பி ராஜா வளர்த்து விட்டுக்கிட்டு இருக்காரு. பிடிஆர் ஐடி விங் சீஃபாக இருந்த வரைக்கும் ஏன் இதெல்லாம் நடக்கலை? நடக்கலைல்ல, நடக்கலை. இப்போ ஏன் நடக்குது? டிஆர்பி ராஜா தான் வளர்த்து விட்றாரு, அவருக்கு அவ்வளோதான் அறிவு. பாருப்பா, உனக்கு புத்தி சொல்கிற அளவுக்கு எனக்கு அறிவு கிடையாது. என்னண்ணா, 2nd class ஃபெயிலானவன், ஆனால் நீ அறிவு உள்ளவன், படித்தவன், 4th class பாஸ் பண்ண நீ இப்படி பேசலாமா? சொல்லுப்பா. இதுதான் இந்த கட்சி ஆபாச குடோன். ஆபாச குடோனு? ஆமாம், அண்ணாவே இப்படி பேசுவார், கலைஞர் இப்படி பேசுவார். பெண்கள் ஆபாசமா பேசுனதுக்கு பாரதி மொழியார் பையன் பேர்ல கம்ப்ளைண்ட் இருக்கு தெரியுமா? ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்களா? 2 வருஷமா கம்ப்ளைண்ட் பண்ணி தெரியுமா? அப்புறம் திமுக காரனா நடவடிக்கை எடுக்கிறது இல்ல, அது தெரிஞ்சதுதானே. சரியில்லாதவனை பார்த்தா விளைவிக்க, நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்து போயிரும்டா. இந்த யூடியூப் ரூட்டர்ஸ் சிவபெருமான பத்தி என்ன பேசுனா போருக்கா அரெஸ்ட் பண்ணாங்களா? இவர் ஜேர்னலிஸ்ட் சொல்லிக்கிறான், அவன் அந்த மாதிரி சொன்னது இல்லை. சொன்னது இல்லை, சரி அப்ப என்னதான்?
200 ரூபாய் கை தெரியல எனக்கு. இடதுசாரி திராவிட சிந்தனையாளர் இதுதான். மனப்பிரழவு கொண்டவர்கள் எல்லாம் இடதுசாரின்னு சொல்றது ரொம்ப எனக்கு வருத்தமா இருக்கு. இவன் இடதுசாரியா? எப்போதும் இவர்களை போன்றவர்களின் சிந்தனைகள் கால்களுக்கு நடுவிலேயே இருக்கிறது, கவனித்தீர்களா? கரெக்டா நான் சொல்றது? அதுக்கு பேர் தானே மனப்பிழவு. மண்டல மண்டல உள்ள போயிருவேன்.